கருப்பு சட்டை அணிந்து பழி வாங்காதே பழி வாங்காதே, சொத்து வரியினை உயர்த்தி வாக்களித்த மக்களை பழி வாங்காதே கோஷத்துடன் சொத்து வரி உயர்வினை கண்டித்து மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக கவுன்சிலர்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியின் நகர்மன்ற உறுப்பினர்களின் அவசர கூட்டம் இன்று நகர்மன்ற தலைவர் மெஹரிகா பர்வன் தலைமையில் ஆணையர் வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவருக்கு புதிய ஸ்கார்பியோ கார் வழங்குவதற்கு உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் அம்மா உணவகத்தை மேம்படுத்துவது முறையற்ற குடிநீர் இணைப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. அப்போது நகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்க உத்தரவிட்ட தமிழக முதல்வருக்கு வார்டு உறுப்பினர் ஷமீமா பேகம் நன்றி தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக அரசு வீடுகளுக்கு 50% முதல் 150% சொத்து வரியும் காலி மனை இடங்களுக்கு 100% வரி உயர்த்தியதை கண்டித்து அதிமுக குழு தலைவர் முகமது சலீம் தலைமையில் வார்டு கவுன்சிலர்கள் சுனில்குமார், தனசேகரன், குருபிரசாத், மருதாச்சலம், கலைச்செல்வி உள்ளிட்ட 9 கவுன்சிலர்களும் கருப்பு சட்டை அணிந்து கையில் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதே வேளையில் பழைய மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மனநல காப்பகத்தில் 22 வயதான பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அந்த கட்டிடத்தை நகராட்சிக்கு வருவாய் வரக்கூடிய ஏதேனும் கட்டிடமாக மாற்றவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர்மன்ற தலைவர் மெஹரிபா பர்வின் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் அருள் வடிவு உள்ளிட்ட 33 வார்டுகளின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்.